கட்டத்தில் மத்திய அரசோட உத்தரவுப்படி டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா போயஸ் கார்டன் பக்கமே போகாம இருந்தார் பன்னீர்செல்வம். பின்னால திடீர்னு போயஸ் கார்டனுக்கு போய் 10 நிமிடம் மட்டும் பேசிட்டு வந்தார் ஓபிஎஸ். இந்த நிலையில பொதுக்குழுவுக்கு முதல் நாள் கார்டன்ல இருந்து அழைப்பு வர இறுகிய முகத்தோட கிளம்பி போயிருக்காரு ஓபிஎஸ். அங்கு அவர் மேல மன்னார்குடி பாய்ச்சலை வெளிப்படுத்தியதோட மத்திய அரசோட சமாதானமாகிட்டோம், பொதுச் செயலர் நாங்க தான் அப்படின்னு ஏகடியம் செய்து கடும் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதுல ரொம்பவே அப்செட் ஆகி போயிருக்காரு பன்னீர்செல்வம். இதுக்கிடையில ஓபிஎஸ் குடும்பத்தினரும் எதுக்கு வம்பு, அமைச்சரவையில இரண்டாவது இடத்தையாவது தக்க வச்சுக்குவோம், பேசாம சரணடைஞ்சது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அதிமுக தலைமை நிலையத்தில் சசிகலா காலில் விழுந்து வெள்ளை கொடி காட்டியிருக்காரு ஓபிஎஸ். ஆனாலும் அவர் மேலான கோபம் மன்னார்குடி குடும்பத்துக்கு நீங்கவே இல்லை. எங்க அவர் முதல்வர் பதவியை விட்டு விலக மாட்டாரோ அப்படின்னு அஞ்சி அமைச்சர்கள் மூலமாக நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட உச்சகட்டமாக நேத்து போயஸ் கார்டனுக்கு அவர் வரவழைக்கப்பட்டிருக்காரு. அப்போதும் கடுமையான வார்த்தைகளால் தாக்கப்பட்டிருக்காரு. அத்தோட ராஜினாமா கடிதத்தையும் வாங்கிட்டாங்களாம். இதனால நான் முழுவதுமாக ஒதுங்கிக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் ஓபிஎஸ். இப்போது என் மனநிலையில அம்மா இல்லாத அரசியலை நாம என்ன செய்ய முடியும், பொருளாளர் பதவியும் ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலை விட்டே ஒதுங்கிட்டா என்ன அப்படின்னு தீவிரமான ஆலோசனையில் இருக்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அவரோட ஆதரவாளர்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட இழப்புக்கு அப்புறமா அவங்க கட்டி காத்துட்டு வந்த அஇஅதிமுக கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்படும் அப்படின்னு முன்னாலேயே எல்லோராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப அது ஒவ்வொன்னா அரங்கேறிட்டும் வர தொடங்கி இருக்கு. எம்ஜிஆர் அவர்களையும் அவர்களையே அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிக ஆகாது. பட் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம இன்விடேஷன் தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரே தர்ம சங்கடமானவர் நிலை. அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சி கொடநாட்டில் போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார் அப்படி நினச்சிட்டு இருந்த நேரத்தில் கொடநாட்டில் இருந்த ஆண்டு நாடுக்கே போய் சேர்ந்துட்டார்.